வெல்கம் டு கேபிஎம் நேச்சுரல் பஜ்ஜீஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கேஜியை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கேஜி நான் இதுக்கு முன்னாடி 2-3 கேஜி நான் பண்ணியிருக்கேன். இது இப்போ லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண கேஜி. இது கொஞ்சம் ஃபினிஷிங்காக எனக்கு கிடச்சிருக்கு. நானே எல்லாமே ஐடியா பண்ணி பண்ணேன். கீழே ட்ரே முதற்கொண்டு நானே தான் போட்டிருக்கேன். சைஸ் பார்த்தீங்கன்னா 4x2x2, கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்லா ஃப்ரீடமாக இருக்கும். இதில் என்ன ஆகணும்னா, இந்த கேஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேருக்கு செய்கிறவங்களுக்கு தெரியும், ஆனால் வளர்க்குறவங்களுக்கு சில பேருக்கு வந்து வெளியே தான் வாங்கிட்டுருக்கீங்க இப்போ வரைக்கும். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளே இதை செய்யலாம். இது வெளியே வாங்கி நம்ம பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம வலையை வாங்கிக்கிட்டால் போதும். 4 அடி வலை வாங்கிக்கோங்க. 4 அடி வலையை வாங்கிக்கிட்டு நமக்கு என்ன சைஸில் வேணுங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ நான் வாங்கியிருக்கேன் 12 நீளத்தில் வாங்கியிருக்கேன். சரிங்களா, 12 நீளத்தில் வாங்கி நான் இந்த கூண்டு மேக் பண்ணியிருக்கேன். 4x12 என்கிட்ட ஏற்கனவே இந்த 2 அடிக்கு வலை இருந்துச்சு. நான் கடையில் வாங்கினது நான் 10 அடி தான் வாங்கினேன். 2 அடி என்கிட்ட விட்டு இருந்தனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். 40 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நான் வாங்கினேன். ஸ்கொயர் ஃபீட் வந்து எனக்கு 17 ரூபா போட்டாங்க தெரிஞ்ச கடைனால. வெளியெலாம் 20 ரூபா சொன்னாங்க. தெரிஞ்ச கடைனால 17 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். நல்ல ஒரு திக்னஸான கேஜி தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்துங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கும் ஓரளவுக்கு நல்ல கேஜி செட்டப்ஸு. மேலே இது கூட இந்த பாக்ஸ் ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நான் வெளியே வாங்கினதான். ஆனால் நான் மேக் பண்ணதில்லை. நான் மேக் பண்ணதெல்லாம் இதில் இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே நான் மேக் பண்ணது தான். இந்த பாக்ஸ் எல்லாம் இது மட்டும் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினது. இது இந்த பாக்ஸ் மட்டுமே 150 சொன்னாங்க வெளியில் வாங்கினது. இது எப்படின்னா, நீங்கள் வலையை வாங்கிக்கிட்டு நீங்கள் சைஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கரில் அந்த மாதிரி ப்ளூ மார்க்கரில் பண்ணிக்கிட்டு நீங்கள் 4 பக்கெட்டு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ஜஸ்ட்டு 1 கார்னர் மட்டும் இந்த மாதிரி பின்னிக்கணுங்க. இப்போ பின்னிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 இன்ச் ஜாயின் பண்ணி பின்னிக்கோங்க. பாக்கி இந்த கார்னர்லாம் இந்த மாதிரி பெண்டு பண்ணி விட்டாவே போதும். பெண்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெண்டு பண்ணி விட்டால் உங்களுக்கு வேலை அதிகமாக இருக்காது, வேலை கம்மியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த கார்னர் ஏதாவது 1 கார்னர் மட்டும் தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ரேக் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் வந்து நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷீட்டு போட்டிருப்பேன். தகரம் தெரியுதுங்களா? தகரத்தை வாங்கிட்டு வந்து மெலிஸ் தகரத்தை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி 1.5 அரை இந்த ரீப்பர் குச்சி வச்சு நான் சுற்றி இந்த பீடிங் மாதிரி அடிச்சுட்டு அதுக்கு மேலே தகரத்தை அடித்து லாக் பண்ணிட்டேன். இந்த கைப்பிடி மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது நானே மேக் பண்ணது தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்களே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கம்பி லாக் கம்பி கூட இந்த பச்சை நம்ம அந்த கரண்ட்டு ஒயருக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, மேலே அவுட் சைடு இபி மரத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட்டில் கொடுக்கணும். அதுக்கு மேலே வரும் கீழே வரும் பாருங்கள் ஒயருக்கு கிரிப் காண்டி கொடுப்பாங்க அந்த பச்சை கலருக்கு அந்த கம்பி. இந்த கம்பியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு நமக்கு மேக்ஸிமம் இது தான் எல்லோரும் போடுவாங்க. அதே நான் 1 ரூபாய் வாங்கி வச்சுருக்கேன். நிறைய யூஸ் பண்ணிவிட்டேன். மீதி இருக்கிறது இது இது இந்த கேஜி பார்த்திங்கன்னா நான் ட்ராவல் கேஜ் மாதிரி ரெடி பண்ணேன். இருக்கிற பேலன்ஸ் வலையில் ட்ராவல் கேஜ் மாதிரி சும்மா ஜஸ்ட்டு 1x1.5 ட்ராவல் கேஜ் ரெடி பண்ணேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே வலையை வாங்கி நீங்களே ஆல்டர் பண்ணலாம், நீங்களே ரெடி பண்ணலாம். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. சரிங்களா, இந்த ஆங்கிள் போட்டிருக்க ஆங்கிள் 2 அடி, 4 அடியில் 2 வாங்கினேன். 2 கட் பண்ணி 4 ஆங்கிள் போட்டுட்டேன். காலுக்கு போல்டர் போட்டு நம்ம நிப்பாட்டிக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஹைட் கிடைக்குது. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பார்த்தீங்க. என் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் பட்டனு ஆல் பெல் பட்டன் இருக்கும் மேலே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே ஓகே, பாய்.